இந்த ஒரு எஃபெக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேமரா மூவ்மெண்ட் இருக்க ஒரு ஃபுட்டேஜில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்ப அந்த கேமரா மூவ்மெண்ட்டோட நம்ம டெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும். எப்படி பண்ணலாம்? ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொட்டை வச்சு ஒரு காம்போசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3D கேமரா ட்ராக்கர்னு சர்ச் பண்ணுறேன். அதை ட்ராக் பண்ணி ஃபுட்டேஜ் மேலே விடுறேன். 3D கேமரா ட்ராக்கரில் டிப்பிக்கல்னு செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயில் அனலைஸை டிக் பண்ணிக்கிறேன். ஃபுட்டேஜ் ட்ராக் ஆகி முடிச்சிச்சு. இப்போ எனக்கு இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்ல செலக்டட் ஏரியா மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டை வைக்க போகிறேன். இப்போ இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் சாலிட் கேமரா கொடுத்துறேன். இப்போ இந்த ட்ராக்கர் நம்ம கேமராவோட மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ட்ராக்கை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீ கம்போஸ் பண்ணுறப்ப மூவ் ஆல்ன்றது செலக்டாக இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ராக் சாலிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீ கம்போஸ் பண்ண டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த சாலிட் மேலே அந்த டெக்ஸ்ட்டை விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிட்டு டெக்ஸ்ட்டு மட்டும் விசிபிள் ஆகுது. இப்போ பொசிஷன் ரொட்டேஷன் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் நான் டூப்ளிகேட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரெஸர் போயிட்டு ஃபில்லுன்னு சர்ச் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அந்த டூப்ளிகேட் லேயரில் விடுறேன். இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறேன் பிளாக் கலராக. எதுக்காக பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஷேடோவாக கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ரிசல்ட்டை செக் பண்ணலாம். எப்படி நீங்கள் டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இமேஜஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.